மக்களே எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சேனல்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து செய்ய போகிறோங்க வீட்டில், அதாவது ஃபேமிலியாக செய்ய போகிறோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வந்து செய்யலைங்க, நம்மளுடைய தோட்டத்தில் வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்படியே எப்பயும் போல் கேமரா வச்சுக்கின்னு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சுன்னு இப்படியே சுற்றி சுற்றி வந்தேன் எந்த வேலையும் செய்யாமல். அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்கள். பட்ட வச்சிடியா குமாரு, அதான் ஆறு இந்த ஊர்ல எங்க இருக்கு? ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும். எப்படி சல்லி கட்டிக்கானா மேல வச்சிருக்கானா? நானும் எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பிரியாணி செய்கிற ப்ராசஸ் வந்து அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் வந்து ஒரு பன்னீர் கரும்பு ஒன்று வச்சுக்கிட்டு அதை வெட்டுறதுக்கு படுற பாடு பாருங்கள், எப்படி வெட்டுறாங்கன்ட்டு பார்க்கலாம். வாங்க அப்படியே உடைக்கலாம். ஏமா நீ அடைய போமா, இன்னப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா, அது அப்படியே முட்டில வச்சு உடைச்சிடலாம். என்ன செவருக்கு வலிக்கும்? கை பார்த்து மேல வரக்கூடாது, கைய சாப்பிடுங்க. முட்டில வச்சு தயவு செஞ்சு உடச்சு குத்துரு. அவரு எப்படி தெரியுமா உடைகிறாரு? கரும்பு இப்படி பண்ணி உடைதான் முறிக்கிறது. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க? ஒரு வெட்டு வெட்டு டக்குன்னு விழுணும், இதெல்லாம் சாதாரண விழுணும். ஒரு கரும்பு இதை வெட்டுறதுக்கு ரெண்டு ஆள் போடு போடு பீஜியம் போடு, கட்டு கட்ட கரும்பு எடுத்து அடிச்சுன்னு இருக்கணும். ஒரு வழியாக வந்து கரும்பு வந்து வெட்டி கொடுத்துட்டாங்கங்க. ஸோ ரொம்ப ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட இருக்கும் அந்த கரும்பு வெட்டுறதுக்கு, அதுவும் பன்னீர் கரும்பு தாங்க. ஸோ எப்படியோ வெட்டி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து கரும்பு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஒரு பக்கம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம், டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். வாங்க இதெல்லாம் அப்படியே இந்த அரிசிலாம் அப்படியே கம்முன்னு விட்ருணும். என்ன அரிசி இது? மூடு மூடு எடுத்து மூடு
மண்ணி போட்டுற பத்த வச்சிருந்த குமாரு அப்புறம் அது அணைக்கிறது டைம் ஆகும் நாய் தின்னு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அங்க ரெண்டு பேரும் உட்காருவாங்க ஒரு பேர் அந்த பக்கம் ஓகே மக்களே, ஸோ பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லோரையும் வந்து ஆர்டராக உட்கார வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். எல்லோரும் வந்து இப்போ சாப்பிட போகிறோங்க. இங்கே தாங்க பெரிய காமெடி ஒன்று காத்துட்டு இருக்கு, அதாவது எனக்கே சரி போகிறதுங்க. ஸோ வாங்க போ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்படிதானே தப்பு கிஷோர், நீ தானே தப்பா போடுகிற? யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? சரி தண்ணி இப்படி திரும்ப சொல்லல. அந்த இலைய வேணா விட்டுடு. மாட்டு போற அப்படியே இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு அறிவு நான் எங்கேயுமே பார்க்கலப்பா. நான் வேணா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா